கச்சத்தீவு புனித அந்தூனியார் ஆலய திருவிழாவிற்கு முதல் படக்கை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், முழு விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. அதாவது கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்குவதை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் இருந்து 72 படகுகளில் 2408 பக்தர்கள் பயணம் செய்ய உள்ளனர். அதில் முதல் படகை தற்போது மாவட்ட ஆட்சியர் ஜானி டாமர்க்கு கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே அமைந்துள்ள கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா ஆண்டுதோறும் பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை துவங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. திருவிழாவின் முதல் நாளான இன்று மாலை 4:30 மணிக்கு ஆலயத்தின் முன் பகுதியில் உள்ள அந்தோனியாரின் உருவப்பதித்த கொடியை நெடுந்தீவு பங்குத்தந்தை எமிலி பால் ஏற்றி வைக்கிறார். தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி 14 இடங்களில் சிலுவை பாதை திருப்பலி நடைபெற்று முதல் நாள் திருவிழா திருப்பலி பூஜை இன்று நடைபெற இருக்கிறது. பின்னர் 8 மணி அளவில் அந்தோனியாரின் தேர்பவனி நிகழ்ச்சி நடக்கிறது. தேர்பவனி நிகழ்ச்சிக்கு பின்னர் முதல் நாள் திருவிழா நிறைவு பெறுகின்றன. 2வது நாளான நாளை சனிக்கிழமை காலை 7 மணிக்கு யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜெஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் 2வது நாள் திருவிழா திருப்பலி பூஜை நடைபெறும். சுமார் 9 மணி வரை நடைபெறும் இத்திருவிழா திருப்பலி பூஜை பின்னர் கொடியிறக்கம் நடைபெற்று திருவிழா நிறைவு பெறுவது வழக்கம். கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து இன்று காலை 60 விசைப்படகு மற்றும் 12 நாட்டு படகில் சுமார் 2408 பக்தர்கள் பயணம் செய்யுள்ளனர். போலீசார், சுங்கத்துறை பிரிவு மற்றும் கடலோர போலீசார் தீவிர சோதனைக்கு பின்னரே ஒவ்வொரு படகாக வரிசையின் அடிப்படையில் கச்சத்தீவை நோக்கி படகு புறப்பட உள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு அங்கு இலங்கை அரசு ஏற்பாட்டில் இலங்கை கடற்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து தீவில் இருநாட்டு பக்தர்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல கச்சத்தீவை சுற்றி ஏராளமான ரோந்து கப்பல்கள் பாதுகாப்பிற்காக இலங்கை கடற்படை நிறுத்தி வைத்துள்ளது. இதற்கிடையே கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வருகின்ற 5ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்பது முக்கியமானதாகும். மேலும் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கச்சத்தீவுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் பயணிகளின் முதல் படகு புறப்பட்டது. இந்த படகை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாமர்கீஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தற்போது உற்சாகமாகவும் மகிழ்ச்சி பொங்கவும் தற்போது கச்சத்தீவு செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் ஆர்வமுடன் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். காயத்ரி, மதன் விவரங்களுக்கு நன்றி.